ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு க்ரீமை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அது என்ன க்ரீம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அந்த க்ரீமை பற்றி தெரிஞ்சுக்கவும் இல்லை தெரிஞ்சவங்கள தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பி உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ க்ரீமை பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இது என்ன க்ரீம்னு. நான் வந்துட்டு பிக் அட்டாச் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். கோஜிவிட் ப்ளஸ் க்ரீம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி நான் காமிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட அளவு பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, பட் அது தேவைப்படும், அதுக்காக நான் வச்சிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன ரிசல்ட் இருந்துச்சு, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதோட ப்ரைஸ் என்ன, இது யார் யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது, சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, ஸோ இது எல்லாத்த பற்றியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளியராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கோஜிவிட் ப்ளஸ் க்ரீம், இது வந்து ஒரு ஓடிசி மெடிசன் தான். நீங்கள் வந்து நார்மலாக மெடிக்கல் ஷாப், ஆன்லைன், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் வந்து டெர்மாட்டாலஜிஸ்டும் கூட இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் போயிருந்தீங்கன்னா டாக்டர்ஸும் வந்து இது ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல க்ரீம் தான் இது. நான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 கிராம் இருக்குது, இதோட நெட் கண்டென்ட் 15 கிராம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 320 or 325 ருபீஸ்க்கு வாங்கினேன். நான் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்லேயே தான் வாங்கினேன். உங்களுக்கு ஆன்லைன்லேயே கூட கிடைக்குது. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கோஜிவிட் பிங்க் கலரில் இருக்குல்ல, ப்ளஸ் இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது கோஜிவிட் அல்ட்ரான்னு ஒன்று இருக்குது, அது எல்லோ கலர், அது 450-500 அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதுவே வந்து ஜெல் டைப்லேயும் இருக்குது, அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதோட நெட் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து 30 கிராம் தான், வந்து 500 ருபீஸ் கிட்டே இருக்கும். இதுதான் வந்து கொஞ்சம் 15 கிராமில் கிடச்சது. ஸோ நான் இது யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பிம்பிள் மார்க்ஸ், அதாவது ஒரு பிம்பிள் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் ஆயிரும். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது, எனக்கு ஃபேஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள் மார்க்கோட டார்க் ஸ்பாட் தான். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நிறையா பிம்பிள் மார்க், நிறையா டார்க் ஸ்பாட்ஸ்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கின்னை ஒரு வழியாக ஹைலி பிக்மெண்ட்டாக மாற்றிடும், நிறையா ஒரு மாதிரி அன்னைவனாகவே இருக்கும், இங்கே ஒரு கலர் அங்கே ஒரு கலர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த அன்இவன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன், இதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இதை கிளைம் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா சொல்கிறாங்க ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸு, ஃபைன் லைன்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணுதுன்னு. பட் அதெல்லாம் பண்ணுதான்னு எனக்கு ப்ராமிஸாகவே தெரியல. பட் ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணுது எனக்கு நல்லா தெரியும். என்னோட ஸ்கின் வந்துட்டு இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிரைட்டனிங்காக இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இது ஸ்கின் ஒயிட்டனிங் லைட்டனிங் அப்படிங்கிறக்காக இந்த க்ரீம் யூஸ் பண்ணோம்னா உண்மையாகவே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப வஸ்ட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் லைட்டனிங் க்ரீம் கிடையவே கிடையாது. இதோட யூஸஸே வந்துட்டு வேற கம்ப்ளீட்டாக. பட் இது யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் லைட்டராகவும் ஒயிட்டாகவும் ஆகுது, அது வந்து 100% ட்ரூ தான். பட் நம்ம அதுக்காக இதை யூஸ் பண்ணக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து நம்ம வாங்கினோம் ஓடிசி மெடிசன்றக்காக நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலான்றது கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்ம ஸ்கின் டைப் பொறுத்து. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கும் வந்து இந்த க்ரீம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் ஒத்துக்குச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை வந்து காமனாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைட்டு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு விட்டுடலாம். பட் வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாய்ச்சரைசர், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப டேன் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது மார்னிங் நைட்டு ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டி எடுத்துக்கணும். ரொம்ப நம்ம வந்து க்ரீம் மற்றபடி மாய்ச்சரைசர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இவ்வளோ நீங்கள் போட்டிங்கனாலே போதும் ஃபேஸுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக இந்த லெவலுக்கு தான் வரும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்துட்டு நான் இதை எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன், நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். நைட் டைம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்துட்டு, அதுவும் இதை வந்து அப்படியே நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலை. இதை வந்து நான் ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாம் இருந்தது தான், பட் வந்து எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக இல்லை. எனக்கு இந்த சைடு இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள் மார்க்கு, டார்க் ஸ்பாட்ஸு, பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாமே இந்த மூணு ஏரியாவில் மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஸோ அந்த மூணு ஏரியாவில் மட்டுமே நான் எடுத்து இந்த மாதிரி இங்கே மட்டும் இப்படி அப்ளை பண்ணிக்குவேன். அவ்வளோ தூங்கி எழுந்திரிச்சு மார்னிங் வந்து இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதும் நைட்டு மார்னிங் யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்து நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ் இந்த லெவலில் தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நான் ஒரு 2 மந்த்ஸ் தான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் கேப் விட்டுறணும். கண்டினியூவாக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து நமக்கு ஒரு டெய்லி க்ரீம் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க, ஒரு 3 மந்த்ஸ் கேப் விடுங்க. எகெயின் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எகெயின் ஒரு 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ வந்து இதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, 2 weeks 3 weeks்லேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விசிபிளாகவே தெரியும் இதோட ரிசல்ட்ஸ். உங்களுக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்கிறதோட ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக லைட்டாக தெரியும். வந்து இப்போ அதிகமான பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இதை போட்டு ரிசல்ட் பார்க்குறதோட வேறு ஒரு 2 ஸ்டெப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது நம்மளோட ரெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். நீங்கள் சுகர் வச்சு நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிட்டு அதாவது சுகர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் வச்சு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிட்டு எகைன் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த க்ரீம் போட்டு ஒரு 15-20 minutes அப்புறம் நீங்கள் விட்டமின் சி போட்டுட்டு நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல எஃபெக்ட் தெரியும். பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த க்ரீமை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ரிசல்ட் இருக்கும், இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க வந்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இதோட போதுமானதாக இருக்கும். பட் இதை பற்றி எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டு இப்போ ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கீ இன்கிரீடியன்ஸ் எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம எடுத்துக்க வேண்டியது கோஜிக் ஆசிட். கோஜிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் பிக்மெண்டேஷனுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்கிரீடியன்ட். ஸோ கோஜிக்னே பார்த்தீங்கன்னா நிறைய கோஜி நம்மளுடைய நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் கோஜிக் வந்து கண்டிப்பாக மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கோஜிக் வந்து நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் பிக்மெண்டேஷன் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இந்த கோஜிக் ஆசிடே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம். இதுவே கொஞ்சம் எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்கின்ல அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது. முன்னாடியே வந்து இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோஜிக் ஆசிட்ன்றது நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டாக இருந்தால் கூட அதை வந்து ரொம்ப கம்மியான லெவலில் எடுத்து யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு அது வந்து ப்ளஸில் இருக்கும். சப்போஸ் வந்து அதை நம்ம கொஞ்சம் எக்ஸீடாக எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அது. ஸோ அதை மினிமமாக எடுத்துக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 2.5 கொடுத்துருக்காங்க, 2.5% கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக நம்ம ஸ்கின் அக்செப்ட் பண்ணிக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ஒரு டெய்லி க்ரீமாக டெய்லி பேசிஸாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். அண்ட் இதை வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான க்ரீம் தான். ஸோ வந்து இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இன்கிரீடியன்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதில் கோஜிக் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு மெயினான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பிம்பிள் மார்க் தான் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்குது, அங்கே வந்து ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வாயை சுற்றி வந்துட்டு பிக்மெண்ட்டாக இருக்குது, கண்ணத்தில் வந்து பிக்மெண்ட்டாக இருக்குது, அதாவது ஃபேஸ் ஃபுல்லாக யாருக்குமே எப்பயுமே ப்ராப்ளம் இருக்காது, எங்கேயாவது 1-2 places தான் இருக்கும் ஃபேஸில், அதுதான் நம்மளை வந்து ரொம்ப ஹைலைட்டாக காமிச்சு நம்மளை அசிங்கமாக காமிக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அப்படி ஓப்பன் பண்ண தேவையில்ல. இது பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் கையில் தொடவே தேவையில்லை, அப்படியே எடுத்து உங்களுக்கு எந்த ஸ்பாட்டில் வேணுமோ அந்த ஸ்பாட்டில் மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கனாலே போதும். ஸோ அதுதான் எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு வழி. எந்த நமக்கு ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் பயம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணால். வந்து மெயினாக சொல்லணும்னா இதை வந்து 2-3 months மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த க்ரீம் வந்து இப்போது இது 2 months நான் யூஸ் பண்ணியிருப்பேன், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 months வரும்னு நினைக்கிறேன். இந்த டியூப் கண்டிப்பாக எனக்கு என்ன ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணி ஆகணும். இது கூடவே வந்து நான் விட்டமின் சியும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days அப்புறமே நான் இது கூட விட்டமின் சி ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட நல்ல ரிசல்ட். இப்போ என்னோட இப்பயும் வந்து நான் எந்த ஒரு மேக்கப்பும் போடலை, அதாவது ஃபேஸில் வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் இருக்குது. ஸோ முன்னாடி என்னோட ஸ்கின் கம்பேர் பண்ணதுக்கும் இது ரெண்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் விட்டமின் சியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் காம்போ, நமக்கு வந்து சீக்கிரமாக சரி பண்ணி தருதுன்னு. நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் வந்து எனக்கு ஃபேட் ஆகிடுச்சு, நிறைய அன்இவன் ஸ்கின் டோன்லாம் மாறி அப்படியே கொஞ்சம் ஓவராலாக ஒரு பிரைட்டாக க்ளோவாக இருக்க மாதிரி இருக்குது என் ஸ்கின்னு. அதோட மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒயிட்டாகவும் மாறி இருக்கு, அதாவது என்னோடய ஃபேஸில் மட்டும் ஒரு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. அண்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு, அதாவது ஒரு டார்க் ஸ்பாட் கூட இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிக்மெண்ட்டு அன்இவன் ஸ்கின் டோன்லாம் எனக்கு ஓகே ஆகிடுச்சு. பட் டார்க் ஸ்பாட் வந்து எனக்கு வந்து ஒன்று கிளியர் ஆக இன்னொன்று வந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒரு பிம்பிள் போனோன்னு இன்னொரு பிம்பிள், பிம்பிள் போகும்போது எனக்கு கண்டிப்பாக அது வந்து பிம்பிள் மார்க்காக மாறிடுது. அதுக்கப்புறம் நான் அதில் இந்த க்ரீம் வச்சுட்டு அப்புறம் விட்டமின் சி நம்மளோட ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணும்போது அது எகைன் வந்து ஃபேட் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்குது அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அண்டு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃப்ளாலஸாக வச்சுக்கக்கூடிய விட்டமின் இ இதுலேயும் இருக்குது. இதில் இருக்க இன்கிரீடியன்ட் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான் இருக்குது. அண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹைலரானிக் ஆசிட் அது வந்து ஹயாலஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த க்ரீமை வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பெட்டர் இது கூட விட்டமின் சி யூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது கூட வந்து நம்ம வேறு ஏதாவது மாற்றி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும், சில டைம் ஒத்துக்காது இதில் இருக்க இன்கிரீடியன்ட்டும் இன்னொரு க்ரீமில் இருக்க இன்கிரீடியன்ட்டும். ஸோ லைக் ஹயாலஜெல் அந்த மாதிரி தான்.
ஸோ அதனால் அதே இதையும் வந்து மிக்ஸ் பண்ணுறது இதை மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. முடிஞ்சால் விட்டமின் சி வந்து மிக்ஸ் பண்ணி போடுங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மைல்டான இரிட்டேஷன், லைட்டான ரெட்னஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த க்ரீமை விட்டுருங்க, வேறு க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து நான் அகேன் அகேன் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு டெய்லி க்ரீம் கிடையாது. இது வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 months யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த க்ரீமை தொடாதீங்க, ஒரு 3 months கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் டார்க் ஸ்பாட் ப்ராப்ளம் இருக்குது, பிக்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது யூஸ் பண்ணிவிட்டு விட்டால் திரும்ப வந்து நம்ம ஸ்கின் பழைய மாதிரி ஆயிருமா அப்படின்னா சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து சான்சஸ் இருக்குன்னா நமக்கு வந்து டார்க்னஸ் எல்லாம் திரும்ப வரும் அந்த மாதிரிலாம் இல்லை, பிக்மெண்ட் ஆயிரும் திரும்ப அப்படி கிடையாது. பட் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் விட்டால் லைட்டாக வந்து சன் டேன் ஆகும். அப்படி டேன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம இதனால கொஞ்சம் ஒயிட் ஆகிருப்போம், பட் அதுவும் சேர்ந்து டேன் ஆகி நம்ம ஸ்கின்னே வந்து ரொம்ப டல்லாக கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணக்கூடாது, இதை ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இதை ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் இதில் இருக்க மற்ற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கிளைகோ இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு பிக்மெண்டட் ஏரியாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக க்யூர் பண்ணிடும். அண்ட் ஆர்புட்டின் இருக்க ஆர்புட்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. உங்களோட ஸ்கின்ல இருக்க மெலனினை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஒயிட்டனிங் ஆக்கும். அண்ட் விட்டமின் இ இருக்குது, விட்டமின் இ வந்து நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக வச்சுக்கும். நம்ம விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி தான். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்க்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஓவராலாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு என்ன என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.